ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாரம் வர சமையல். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஆம்லெட். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்க்கலாம். நான் ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்திருக்கேன். கடாய் சூடாயிடுச்சு, அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஷாலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும், எண்ணெய் கம்மியாக தான் எடுக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே மீனில் நல்லா மசாலா தடவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீன் ரெண்டு சைடும் பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் நல்லா வெந்து வரணும், ரெண்டு சைடும் பொரியணும். இந்த மாதிரி நமக்கு மீன் ரோஸ்ட் ஆகி வந்துடணும். மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு மீனில் இருக்க முள்ளெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம். நமக்கு இந்த ஃப்ளஷ் பகுதி மட்டும்தான் தேவைப்படும், இல்லைன்னா ஆம்லெட் சாப்பிட்றக்கும் மீன் முள் நமக்கு சிக்கிக்கிறோம். அதனால் மீன் முள்ளெல்லாம் தனியாக எடுத்துடலாம். நமக்கு மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் முட்டை சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய ஆம்லெட்டுக்கு ரெண்டு முட்டை தேவைப்படும். இப்போ இது கூட சின்னதாக நறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே இடித்து வச்சிருக்க சீரக சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறேன். அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஃபைனலாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை பீட் பண்ணிடுங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தவா சூடாயிட்ருக்கு, இதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆம்லேட்டை ரெண்டு சைடும் வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதில் பொரிச்ச மீன் தான் சேர்த்துருக்கோம், அதனால் மீன் நமக்கு வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம முட்டை ரெண்டு சைடுமே நல்லா வேகணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். சூடான ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நான் இன்னொரு முட்டையும் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு ரெசிபி ஃபிஷ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ.